மின்னணு கற்பித்தல் முறை அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். சென்னை நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். உற்பத்தி செலவை குறைத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பஞ்சாப் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மேம்பாட்டுக்காக 1154 கோடி ரூபாய் நிதி விடுவிப்பு. தமிழகத்திற்கு 741 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவிப்பு. கச்சா பாமாயிலுக்கான விவசாய வரியை 5% குறைத்த மத்திய அரசு நடவடிக்கை. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் மலேசியாவில் இன்று தொடக்கம். இந்திய வீரர்கள் பங்கேற்பு.